ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி ஒரு ஹைதராபாத் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி ரெசிபி பார்க்கலாங்க. இது எப்பவும் செய்கிற மெத்தட் இல்லாமல் இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி நான் செய்கிறேன். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு மெத்தட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குங்க, இருந்தாலும் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருள் 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 1/2 கேஜி அளவுக்கு சிக்கன் இந்த மாதிரி பெரிய லெக் பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். 1 1/2 கேஜி அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதெல்லாம் தேவையான பொருள், இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கொஞ்சமாக கடாயில் ஆயில் விட்டு கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன் செய்யணும். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போது பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்து நம்ம வேக வைக்கணும் தனியாக. இப்போது பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ப்ரௌனாக வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது சுடுதண்ணியில் இந்த மாதிரி மசாலா பொருளை சேர்த்துடலாம். 1 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய். இப்போது இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்துருச்சுங்க வெங்காயம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இப்போ இதை எடுத்துடலாம். இதை நம்ம பிரியாணி கூட நம்ம சேர்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பிரியாணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி 1 காப்பர் கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சு அதுலேயே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இதை நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருளை சேர்த்துடலாம். 2 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், இதெல்லாம் ஓரளவுக்கு பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். நல்லா வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். இது வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும்ங்க. அதுக்குள்ளே நம்ம தண்ணி பக்கத்து அடுப்பில் வச்சுருந்தோம், அது தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இதில் நல்லா கொதி வருது. இப்போ இதில் நம்ம பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். இது 1/4 பதம் அளவுக்கு வேக வச்சு நம்ம வடிச்சுக்கலாங்க. இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் இப்போ கொத்தமல்லி தழை, புதினா 2 சேர்த்துடலாங்க. இப்போ அரிசி நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த மசாலாவில் கரம் மசாலா சேர்த்துடலாம். எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் தூளையும் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். இது நல்லா வணங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ மசாலா நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு. 1 பக்கம் நல்ல அரிசியும் வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். மசாலா எல்லாம் சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. நம்ம ஊற்றி இருக்கிற தயிர், தக்காளி, சிக்கன்லேருந்து வர்ற தண்ணி இதுவே போதுமானது. இப்போது கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போது அரிசி 1/4 பதம் அளவுக்கு வெந்திருக்கு. இதை நம்ம தனியாக எடுத்துடலாம்.
ரொம்ப வேக விட்டுறக்கூடாது, முக்காப்பதான் அளவுக்கு தான் இருக்கணும். இப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை திறந்து பார்க்கலாங்க. இப்போது சிக்கனை இந்த பக்கமாக திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்துட்டால் போதுங்க. இன்னொரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். சிக்கன்கிறதுனால இது சீக்கிரமாகவே வெந்துடுங்க. இப்போ நல்லா வெந்திருக்கு. இதில் பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்கா கலந்து விட்டுடலாம். இன்னொரு 2 நிமிஷம் அளவுக்கு இதை மூடி வச்சு எடுத்துடலாங்க. இப்போ பாருங்க, இந்த மசாலா சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ எண்ணெய் கூட நல்லா தனியாக பிணிஞ்சு வந்திருக்கு. இப்போது இதில் இருக்கிற மசாலாவை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்க போகிறோங்க. அதில் இருக்கிற மசாலா எல்லாத்தையும் எடுத்துடலாங்க நம்ம தனியாக. இதுதான் ஒரு வித்தியாசமான மெத்தடுங்க. இப்போ சிக்கனை மட்டும் அடியில் வச்சிடலாம். இதில் நம்ம சாப்பாடு கொஞ்சம் மசாலா கொஞ்சம் ஒவ்வொரு லேயராக நம்ம ஃபில் பண்ண போகிறோங்க. இப்போது முதல் லேயராக கீழே சிக்கன் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே நம்ம வடித்து வச்சுருக்கிற சாப்பாடு போட்டுடலாங்க. ஒரே ஈவனாக எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி இந்த ரைஸை போட்டு விட்ருங்க. இப்போது எல்லா பக்கமும் ஃபில் பண்ணியாச்சு. இதில் நம்ம ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி கொஞ்சமாக அங்கங்கே இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை மேலே தூவிக்கலாம். இதுலேயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துடலாங்க. இதுவும் எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி போட்டு விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் இன்னொரு லேயர் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவும் ஈவனாக எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அதுக்கு மேலே நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். இந்த மாதிரி 1 பை 1 லேயர் லேயராக போட்டு விடணுங்க. இப்போது அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம். இப்போது மீதி இருக்கிற மசாலாவையும் சேர்த்துடலாங்க. இதுக்கு மேலே ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா ரெண்டையுமே கட் பண்ணி பொடியாக சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லா பக்கமும் ஈவனாக சேர்த்து விட்டாச்சு. இப்போது இதில் ஃபுட் கலரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கடைசியாக கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன், இது ஃப்ளேவருக்காக. இப்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம லேயர் லேயராக ஃபில் பண்ணியாச்சுங்க. இதை நம்ம மூடி வச்சு இப்போ தம் விட போகிறோம். இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம தம் விட்டுடலாங்க. இப்போ நான் 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். எல்லாமே நல்லா தம்மாக இருக்குது, சாப்பாடும் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் உதிரி உதிரியாக எப்படி சாஃப்டாக வெந்திருக்கு.
இது தாங்க ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி. அங்கங்கே ரைஸ் இருக்கும், அங்கங்கே மசாலா இருக்குங்க. ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடணுங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.